ஆண்டவராகிய இயேசு அருளும் சமாதானம் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. இந்த நாளிலும் கூட ஆவியின் கனியிலே ஒன்றாகிய இச்சையடக்கத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். புதிய மொழிபெயர்ப்பிலே தன்னடக்கம் என்று வருகிறது. நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாவற்றிலும் தன்னடக்கம் மிக அவசியமானதுதான். ஆனால் இப்பொழுது பாலியத்துக்குரியதான தன்னடக்கத்தை குறித்து நான் பேசுகிறேன். இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், வன்முறைகள் பெருகி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம், பாலியத்துக்குரியதான காரியங்களிலே நமக்கு தன்னடக்கம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இந்த பாலியத்துக்குரியதான காரியங்களிலே தன்னடக்கம் நமக்கு மிகவும் அவசியம். நாம் ஆண்டவராகிய இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவருடைய கட்டளைகளை நாம் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பெண்களிலே நம்முடைய மனைவியை தவிர மற்ற எவரையும் நாம் பாலியல் கண்ணோட்டத்தோடு பார்க்க கூடாது, அது நல்லதல்ல. நம்முடைய வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள், நம்முடைய பெற்றோர் இருக்கிறார்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உலகம் என்ன செய்ய வேண்டும் என்று, அவர்களிடத்திலே இந்த உலகம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விருப்பப்படுகிறோமோ அதே போலதான் நாமும் மற்றவர்களிடத்திலே பாலியத்துக்குரிய காரியங்களிலே நடந்து கொள்ள வேண்டும். அவள் உடுத்தி இருக்கிற உடுப்பு சரியில்லை, இவன் உடுத்தி இருக்கிற உடுப்பு சரியில்லை, அது என்னுடைய பால் உணர்ச்சியை தூண்டுவதாக இருக்கிறது என்கின்ற காரணம் சாக்கு போக்கு எல்லாம் நாம் அகற்றிவிட வேண்டும். அவற்றையெல்லாம் நாம் ஒழித்து விட்டு ஆண்டவருக்கு பிரியம் என்ன, என்னை போல மற்றவனை நேசி என்று தானே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்மை போல நம் சகோதர சகோதரிகளை நாம் நேசிக்க வேண்டாமா? என்னுடைய சகோதர சகோதரிக்கு இந்த பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தால் நம்முடைய மனம் என்னவாக புண்படும், யோசித்து பாருங்க. அதே போலதான் அவர்களும் பாவம் இல்லையா? நமக்கு தன்னடக்கம் வேண்டாமா? ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். இந்த உலகத்துக்கு இந்த விஷயத்திலே நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டாமா? நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். பாலியல் காரியங்களிலே நாம் தன்னடக்கமாக வாழுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.